இந்தியாவை காம்படிட் பண்ணுங்க, இந்தியாவை எம்பவர் பண்ணுங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை இது வரைக்கும் இந்த அரசு எடுத்திருக்கு? அப்போ எடுக்காமல் நீங்கள் போய் டிவியை போட்டு உடைக்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், அதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்து. பெட்ரோல் குரூட் ஆயில் வாங்குகிறோம், எந்த நாட்டில் அதிகம் வாங்குறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாமிய நாடுகளில் தான் அதிகமாக வாங்குறோம். கிடையாது, சைனாவில் தான் அதிகமாக வாங்குறோம். 10 லட்சம் எம்எஸ்எம்இ செக்டார் யூனிட்டு கொரோனாவுக்கு முன்னே மூடியாச்சு, 2 கோடி பேருக்கு வேலையெல்லாம் போச்சு. கொரோனா காலத்தில் 90 நாளில் இன்னைக்கு 80% எம்எஸ்எம்இ செக்டார் சம்பளம் கொடுக்க வழி இல்லை. மார்க்கெட்டுக்கு வேணும்னா அந்த பொருள் கிடைக்கணும், அந்த கிடைக்கிற பொருள் விலை கம்மியாக இருக்கணும், அந்த கிடைக்கிற பொருள் குவாலிட்டியாக இருக்கணும். இந்த மூணையும் என்ஷூர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்எம்இ செக்டார் உலகத்தோட போட்டி போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய நிலையில் இல்லை. பட்டாசு இந்தியாவுக்குள்ளே வரணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒருத்தன் வந்து பிஎல் போடுறான், சீன கம்பெனிக்கு ஆதரவாக ஒருத்தன் பிஎல் போடுறான், சிவகாசி பட்டாசை தடை பண்ணு, அது வந்து மாசு காற்று மாசு ஏற்படுத்துதுன்னு சொல்லி தடை பண்ணுறான். இந்திய அரசால் என்ன பண்ண முடிஞ்சு? அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியமோ ரஷ்யாவோ வெளிப்படையாக நாங்கள் இந்தியாவின் பக்கம் நிற்கிறோம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது டிப்ளமேட்டிக்காக மோடியோடைய தோல்வின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். இப்போ டாக்டர் கலாம் அவர்கள் வந்து மிசைல்ஸ், அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல், பிரம்மோஸ், இத்தனை மிசைல் கேபபிலிட்டி இருக்குது சைனாவுக்கு, ஈக்குவலண்டாக இருக்குது. நீ பண்ணனா என்னால் திருப்பி என்னால் அடிக்க முடியுன்ற கேபபிலிட்டியை உருவாக்கி கொடுத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். டிஎஸ்கலேஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது யூனிலேட்ரல் டிசிஷன் இந்தியா எடுத்ததுன்னு சைனாக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இந்தியாவுடைய பதில் என்ன? நீ அக்சிசேனை பிடிச்சிருவியா? நீ எடுத்துருவியா? நீ வந்து பாகிஸ்தான் ஆக்கு காஷ்மீர் எடுத்துருவியா? சண்டைன்னு ஆரம்பித்தா சண்டை நிற்குமா? 2020 சைனா அவனுடைய அந்நிய செலாவணி $3.1 trillion, இந்தியாவுடைய அந்நிய செலாவணி $501 billion. அப்போ நம்மளை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கிறான். அதுக்கு காரணம் ஒரே ஒரு தாரக மந்திரம், மேனுஃபேக்சர் லோக்கலி மார்க்கெட் குளோபலி. ஆதன் தமிழின் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியினுடைய தலைமை வழிகாட்டி அப்துல் கலாம் ஐயாவினுடைய முன்னாள் ஆலோசகராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா திரு புண்டாஜ் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்ல மகிழ்ச்சி. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் கொரோனாவை பற்றி மட்டும் பேசுவதாக இல்லை, ஏன்னா பல விதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்க தொடர்ந்து கொரோனா காலமாக இருந்தாலும் கூட. அதில் மிக முக்கியமான நிகழ்வு பார்த்திங்கன்னா நேற்று இந்தியாவும் சீனாவும் எல்லைப்பகுதியில் வந்து மோதிக்கொண்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதில் இந்திய இவர்கள் 20 பேர் வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நான் அதற்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும். நேற்று சமூக ஊடகங்கள் முழுவதும் ஒரு வீடியோவானது ரொம்ப வைரலாக பரவுச்சு. சூரத் பகுதியில் முதல் தளத்துலேருந்து ஒரு டிவியை போட்டு கீழே போட்டு உடைக்கிறாங்க. அந்த டிவி மேலே மக்கள்லாம் எழுந்திரிச்சு காலை போட்டு மிதித்து அதை கொண்டாடுறாங்க. அதை உடைச்சிட்டு ரொம்ப சிரிச்சுட்டே போயிடுறாங்க. அது காரணம் என்னென்னா அது சீனாவினுடைய பொருள் அப்படிங்கிறத அவங்க காட்ட வராங்க. எடுக்கப்பட்ட செல்ஃபோனே சீனாவோட செல்ஃபோன் தானே அப்படின்னு ஒரு பக்கம் வந்து விமர்சனமும் பண்ணுறாங்க. சீன பொருட்களை புறக்கணிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுங்கிறது சரியான முடிவா? சீன பொருட்களை அதாவது பி இந்தியன் பை இந்தியன் சொல்லி வந்து அப்போ வந்தது. அதே மாதிரி அந்நிய பொருட்களை புறக்கணிப்போம்னு சொல்லி காந்தியே ஒரு போராட்டத்தை உருவாக்கினார். அதனால் இது வந்து இப்போ புது கோஷமெல்லாம் கிடையாது. இது நம்ம நாட்டினுடைய சுயசார்பை அடைவதற்கு இந்த நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பொருட்கள் உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்பது இந்தியாவினுடைய ஒரு சரியான ஒரு கோரிக்கை தான். அது வந்து தவறு கிடையாது. ஆனால் அதுக்கு அரசு என்ன செய்கிறது, அதுக்கு வந்து அரசு எப்படிப்பட்ட ஊக்கம் கொடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ சீன பொருட்களை நம்ம புறக்கணிப்போம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பெட்ரோல் குரூட் ஆயில் வாங்குகிறோம், எந்த நாட்டில் அதிகம் வாங்குகிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாமிய நாடுகளில் தான் அதிகமாக வாங்குகிறோம். கிடையாது, சைனாவில் தான் அதிகமாக வாங்குகிறோம். குரூட் ஆயிலுடைய ஒட்டுமொத்த 2 லட்சம் கோடிக்கு வாங்குகிற குரூட் ஆயிலில் 40,000 கோடிக்கு வாங்கக்கூடியது சைனாவில் தான் ஃபஸ்ட்டு வாங்குகிறோம். ஓகே. கிட்டத்தட்ட 15%லேருந்து 18%, அதாவது 2019 42,000 கோடிக்கு வாங்கியிருக்கோம், 2020 32,000 கோடிக்கு வாங்கியிருக்கோம். ஓகே. குரூட் ஆயில் அப்போ ஒட்டுமொத்தமாக சைனாவிலிருந்து நம்ம வாங்கக்கூடிய இம்போர்ட் வந்து இறக்குமதி 5.5 லட்சம் கோடி. ஒட்டுமொத்த இறக்குமதி 32 லட்சம் கோடியில் 5.5 லட்சம் கோடி சைனாவிலிருந்து மட்டும் இறக்குமதி பண்ணுறோம். அதில் ஆயில் நம்மெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் வாங்குகிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சைனாட்டிருந்து தான் குரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறோம். அடுத்து அமெரிக்காவிட்டருந்து 20,000 கோடிக்கு, அதுக்கடுத்து யுஏஇட்டிருந்து 18,000 கோடிக்கு, அதுக்கடுத்து ஈராக்கு, அதுக்கடுத்து தான் சவுதி அரேபியா.
அப்போ அதிகமாக இறக்குமதி பண்ணுற நாடு சைனா. சைனா அப்போ நீங்கள் அதை முதல்ல ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ணணும். இப்போ இந்திய பொருட்கள் தான் உபயோகிக்கணும் அப்படின்னா அது நல்ல நோக்கம், அது நல்ல கோசம், சுதேசி இந்தியா அது நமது லட்சியம். ஓகே, அது கண்டிப்பாக அதை செயல்படணும். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு இப்போ இம்மிடியட்டாக 5.5 லட்சம் கோடிக்கு இம்போர்ட் இறக்குமதி செய்யக்கூடிய குரூட் ஆயில் நிறுத்த முடியுமா இந்தியாவால்? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். அதை கூட நிறுத்தலாம், ஏன்னா மற்ற இடத்துல வாங்கலாம் நம்ம. ரெண்டாவது, நீங்கள் வந்து வரிசையாக கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு வாங்கக்கூடிய அத்தனை பொருள்களுமே இன்றைக்கி வந்து சைனா பொருள்கள். இன்றைக்கி எல்லாம் எடுத்த அத்தனையுமே சைனா. மொபைல் ஃபோன்லேருந்து சின்ன ஒரு கொசு ஒட்டி பேட் அடிக்கிற வரைக்கும் சைனாவில் வந்து வாங்க, இத்தனை வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறது யார்? சிறு குறு தொழில் நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ செக்டார். அந்த எம்எஸ்எம்இ செக்டாரை இந்த பாரத பிரதமர் மோடியினுடைய அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுது? 10 லட்சம் எம்எஸ்எம்இ செக்டார் யூனிட்டு கொரோனாவுக்கு முன்னே மூடியாச்சு, 2 கோடி பேருக்கு வேலையெல்லாம் போச்சு. கொரோனா காலத்தில் 90 நாளில் இன்றைக்கி 80% எம்எஸ்எம்இ செக்டார் சம்பளம் கொடுக்க வழி இல்லை. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஏஎம்ஓ எடுத்த சர்வேயின்படி, இந்தியா முழுக்க எடுத்த சர்வேயின்படி 35% எம்எஸ்எம்இ செக்டார் நாங்கள் எங்களால் திறக்க முடியாது, எங்களால் நிரந்தரமாக மூடுறோம்னு சொல்லிட்டான். ஒட்டுமொத்தமாக மூடுறோம் சொல்லிட்டான். 37% செல்ஃப் எம்ப்ளாய்டு என்டர்பிரனர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனல் வந்து இனிமேல் எங்களுக்கு தொழில் கிடையாதுன்னு சொல்லி, தொழில் பண்ண முடியாது, நாங்கள் எங்கேயாவது வேலை தேடி தான் போகணுன்ற நிலைமைக்கு வந்துட்டான். அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி 120 மில்லியன் பாப்புலேஷனுக்கு வேலை, 12 கோடி பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டாரில் 35% போச்சு. அப்போ இந்த 30% இழந்த 35%, அந்த 35% தான் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்களை உற்பத்தி பண்ணுறது. அந்த 30% தான் வந்து பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு வர முடியும். அந்த கம்பெனியை ஒழிச்சுப்பிட்டு நீங்கள் எப்படி இந்தியன் பொருட்களை உற்பத்தி பண்ணுங்க? அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அப்போ அந்த திட்டம் வச்சுருந்தா சரி. அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அதாவது எஃப்எம்சிஜின்னு இருக்குது, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், இதனுடைய ஒட்டுமொத்த சந்தை 270 லட்சம் கோடி இந்தியாவில் மட்டும். இந்த ஒட்டுமொத்த சந்தையில் கிட்டத்தட்ட கன்சியூமர் குட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 50% வரும், 45-50% வரும். இந்த இதெல்லாம் வந்து சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அரௌண்ட் 50% மார்க்கெட்டு சைனா வச்சுருக்கான், நம்மளுடைய சந்தையை அவன் வச்சுருக்காங்க கையில். நேற்று கூட சார் அகில இந்திய வர்த்தக சங்க கூட்டமைப்பு வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு 3000 பொருட்களை நாங்கள் வந்து வரிசைப்படுத்தி வச்சுருக்கிறோம், அதில் 500 பொருட்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் தடை பண்ண போகிறோம், இறக்குமதியை குறைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவிற்கான சீனாவோட இறக்குமதியை நாங்கள் தடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூவிங்க்கு அவங்க நட்சத்திர நடிகர்களையும் கூப்பிட்றாங்க, தீபிகா படுகோனே வாங்க, ரன்வீர் சிங் வாங்க, அமீர் கான்லாம் வந்து இந்த சீன பொருட்களை முழுவதுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைக்கு வலு சேருங்க அப்படிங்கிறாங்க. இது குளோபல் கண்ட்ரி ஆயிடுச்சுங்க. இது வந்து இந்த குளோபலைஸ்டு சினாரியோவில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குது. நீங்கள் வந்து இதை தடை பண்ணிங்கன்னா அவன் நம்ம இறக்குமதியை, நம்மளோட ஏற்றுமதியை தடை பண்ணுவான். அப்போ உலகம் முழுக்க இந்த சண்டை நடக்கும். இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு முடியாது, வாய்ப்பில்லை. நம்ம இந்த குளோபலைஸ்டு எக்கனமியில் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் காம்படிட்டிவ்னஸ்ஸாக இருக்கணும். காம்படிட்டிவ்னஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து குவாலிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், மூணாவது வந்து ஜஸ்ட் டைம் இந்த மார்க்கெட்டில் இருக்கணும். மார்க்கெட்டுக்கு வேணும்னா அந்த பொருள் கிடைக்கணும், அந்த கிடைக்கிற பொருள் விலை கம்மியாக இருக்கணும், அந்த கிடைக்கிற பொருள் குவாலிட்டியாக இருக்கணும். இந்த மூணையும் என்ஷூர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்எம்இ செக்டார் உலகத்தோடு போட்டி போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய நிலையில் இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான லோனை கொடுத்து அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான பாலிசியை கொண்டு வந்து ஜிஎஸ்டியை குறைச்சி இந்த மாதிரியான ஒரு இன்க்ளூசிவ் ஈகோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த நிலைமைக்கு, உலகத்தோடு போட்டி போடக்கூடிய நிலைமைக்கு நம்ம வர முடியும். நீங்கள் நினச்சா உடனே எல்லா குளோபல் இந்த சைனா பொருளை தடை பண்ணு, அந்த பொருளை தடை பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே ஏற்றுமதி பண்ண முடியாது. ஏற்றுமதி பண்ணலைன்னா உங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வராது. ஸோ அவன் வாங்கணும், அவன் அவங்களுடைய பொருள் நம்ம வாங்கணும், நம்ம பொருள் அவங்க வாங்க மாட்டோம். ஆமாம், அவங்க மாட்ட மாட்டாங்க. நீ உலகத்தில் காம்பீட் பண்ணுற அளவுக்கு இந்தியாவை எம்பவர் பண்ணு. அப்போ இந்தியாவை எம்பவர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா பொருட்கள் வெளியே போகும். அதை தானே சைனா பண்ணா. அப்போ சைனா வந்து வச்சுருக்கான், லோ குவாலிட்டி வச்சுருக்கான், மிடில் குவாலிட்டி வச்சுருக்கான், ஹை குவாலிட்டி வச்சுருக்கான், சூப்பர் அல்ட்ரா குவாலிட்டி வச்சுருக்கான். 4 குவாலிட்டிக்கும் சப்ளை பண்ணுறான். எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த பொருள் வேணுமோ அங்கேருந்து அனுப்புகிறான்.
அப்போ நீ உன்னுடைய அதாவது காம்படிட்டிவ்னஸ்ங்க வேர்ல்டில் இன்னைக்கு வந்து காம்படிட்டிவ்னஸ் தான், எந்த கண்ட்ரி காம்படிட்டிவாக இருக்கோ அவன் தான் ஜெயிக்க முடியும். இது வாழ்க்கையில் இன்னைக்கே வந்து கொரோனாவிலே நோய் எதிர்ப்பு சக்தி யார் இருக்காங்க அவங்கள தான் உயிரோடு வாழ முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கோவம் மாறுபடி இருந்தால் சாக வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் ஆகிப்போச்சு, தான் உயிர் பிழைக்கும் ஆகிடுச்சு ஆகிப்போச்சு. அப்போ அந்த சூழலில் நீங்கள் இந்தியாவை காம்படிட் பண்ணுங்கள், இந்தியாவை எம்பவர் பண்ணுங்கள். அதுக்கு என்ன நடவடிக்கை இது வரைக்கும் இந்த அரசு எடுத்திருக்கு? அப்போ எடுக்காமல் நீங்கள் போய் டிவியை போட்டு உடைக்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், அதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்து. அந்த டிவியனா அவன் அதை அதிகமாக வச்சுருக்கான். அவன் பாதி பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க, பாதி பேர் அங்கே சைனாவிலேருந்து வாங்காத பொருள் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுங்கள் பாப்பா. டக்குனு தூக்கி உடச்சிட்டேன்னா அடுத்து ஆல்டர்னேட்டிவ் என்ன? ஆல்டர்னேட்டிவ் இந்தியா ப்ராடக்ட் இருக்கா? இந்தியா ப்ராடக்ட் எம்பவர் பண்ணியிருக்கியா? இவன் எம்பவர் பண்ணுறவனா நீ நீ வேறணும் இல்லைங்க. சீனாவுனுடைய பட்டாசு இந்தியாவுக்குள்ளே வரணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒருத்தன் வந்து பிஎல் போடுறான், சீன கம்பெனிக்கு ஆதரவாக ஒருத்தன் பிஎல் போடுறான், சிவகாசி பட்டாசை தடை பண்ணு, அது வந்து மாசு காற்று மாசு ஏற்படுத்துதுன்னு சொல்லி தடை பண்ணுறான். இந்திய அரசால் என்ன பண்ண முடிஞ்சு? கோர்ட்டு அதுக்கு ஆதரவாக உத்தரவு போடுது, சீன பட்டாசை தடை பண்ணுது, அதுதான் மாசு டெல்லியில் வந்து காற்று மாசு அதிகப்படுத்துதுன்னு. கடைசியில் என்னாச்சு? டெல்லியில் காற்று மாசு அதிகப்படுத்துறது பஞ்சாப்லேயும் ஹரியானாவிலையும் பண்ணக்கூடிய அந்த புகை தான் மேலே போகுது. அதுக்கடுத்து வெஹிக்கிள் புகை, அதுக்கப்புறத்து இண்டஸ்ட்ரியல் புகை, அதுக்கப்புறத்து ரோடு மாய்ச்சர், இதுதானே குருவாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ சீன பொருள்களை உள்ள கிளாண்டஸ்டைனாக கொண்டு வர்றதுக்கு, இல்லீகலாக கொண்டு வர்றதுக்கு இந்திய பொருள்களை தடை பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இங்கே இருக்கான் இந்தியாவில். இவனை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் சீன பொருள்களை தடை பண்ணுவீங்க? நம்ம கோர்ட் சிஸ்டம் அதுக்கு ஆதரவாக போகுதே. அப்போ இந்தியாவோட 800,000 பேர் சிவகாசியில் ஒர்க் பண்ணுறான், தொழில் பண்ணுறான். இந்த 800,000 பேருக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? நிச்சயமாக சார், ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாங்கள் இடத்துக்கு இந்த கேள்வியை கொண்டு போயிருக்கீங்க. என்னோட மிக முக்கியமாக இன்னொரு கேள்வியும் இருக்குது. வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான உறவில் எதுவும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக உலக நாடுகளை கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உடனே இந்தியாவுக்கு கிடச்சிரும், நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறோம், இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 7 வார காலமாகவே இந்த நெருடல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கிறது. ஆனால் 20 பேரை இழந்த பிறகுதான் இந்தியாவிற்கு இன்னுமே கூட அமெரிக்காவிலிருந்தோ ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்தோ மிகப்பெரிய ஆதரவுக்காரங்கள் அப்படிங்கிறது வரலை. சீனாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய தைவான்லேருந்து ஒரு ஆதரவு வருது, அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பணிப்போர் இருந்துகிட்டு இருக்கு, அவங்க ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தவிர அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியமோ ரஷ்யாவோ வெளிப்படையாக நாங்கள் இந்தியாவின் பக்கம் நிற்கிறோம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது டிப்ளமேட்டிக்காக மோடி அவருடைய தோல்வின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். மோடியினுடைய அரசு வந்ததுலேருந்தே டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான். டிப்ளமேட்டிக் தோல்வினால் நம்மளுடைய அண்டை நாடுகளுடைய ஆதரவை இழந்தோம். இன்றைக்கி சீனாவுடைய நண்பன்னு கைகுலுக்கி கொண்டா கூட சீனாவுடைய நம்மளுடைய ஆதரவையும் இழந்து தான் நிற்கிறோம். நீங்கள் வந்து வாஜ்பாய் காலத்துலேயும் சரி, அதற்கு முன்னால் இருந்த ஆட்சிகளும் சரி, உடனே எல்லா நாடுடைய ஏன் இதே மோடி கவர்மெண்ட்டு பதன்கோட்லையும் இதுலேயும் நடந்த சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான உடனே எல்லா நாட்டு கண்ட்ரிகளையும் போய் பேசி ஆதரவை திரட்டி உடனே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அதில் அத்தனை நாடுகள் ஆதரவை வாங்கிச்சில்ல? ஏன் 30 நாள் ஆச்சு? இன்றைக்கி 30 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டிப்ளமேட்டிக் சர்க்கிள், இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர், பிரதமர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இந்த 30 நாளில் வந்து ஆதரவை திரட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு இது வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. 1962 தலைவலி. இந்த தலைவலிக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி அக்ரஷன் பண்ணக்கூடாது. நாம் இருந்த இடத்துல அப்படியே இருப்போம், அந்த ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுவோம். இந்த மாதிரியான அக்ரஷன் வரக்கூடாதுன்ற ஒரு சர்வதேச அழுத்தத்தை கொண்டு வருவதற்கு மோடி அரசு தவறியது. ஏன் கொண்டு வர முடியல? 30 நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சும்மா தானே இருந்தாங்க, வேறு எந்த என்ன வேலை இருக்குது? சும்மா தானே இருந்தாங்க, இது பண்ணியிருக்கலாமா இல்லையா? இப்போ கொரோனாவிலையும் கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை, இதுலேயும் கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லைன்னா அதை என்ன அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறது? அப்போ அந்த அழுத்தத்தை சைனாவுக்கு கொண்டு வரும்போதும் தே ஆர் கீப்பிங் மம். அப்போ இது வந்து டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். நான் சொல்கிறேன், ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். மோடி அவர்கள் 2014 பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு 2 நாளைக்கு முன்னால் அப்துல் கலாம் அவர்களும் நானும் இணைந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி, ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியை டாக்டர் கலாம் அவர்கள் டிராஃப்ட் பண்ணார். ஓகே, அந்த டிராஃப்ட் பண்ண பாலிசியை எப்படி அவருடைய அனுபவத்திலிருந்து, அவர் இது நாள் வரைக்கும் பல்வேறு நாடுகள், அவரோட நானும் பல 20 நாடுகளுக்கு போயிருக்கேன், பல்வேறு நாடுகள், நம்ம அண்டை நாடுகள் அனைத்துக்கும் போயிருக்கோம். இந்த நாடுகள் அனைத்துக்கும் போயிட்டு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அவர் அப்சர்வ் பண்ணதுன்னா, நானும் கூட இருந்து அப்சர்வ் பண்ணேன், அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இந்த மாதிரி பல்வேறு இந்த மாதிரி பிக் பிரதர்ஸாக இருந்தால் அங்கே வந்து நம்மளுடைய டிப்ளமேட் வந்து அடங்கி போய் வேலை பார்ப்பாங்க. ஓகே, அப்படி ஸ்லேவ் மினப்பான வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதே இது வந்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷு, நேபாள்,
பூட்டான் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து பிக் பிரதர் இவங்க பிக் பிரதராக நடப்பாங்க. பெரிய நாடுகளுக்கு அவங்க பிக் பிரதர் வந்து இங்கே சிலேவாக இருப்பாங்க, இந்த நம்மளை சுற்றி இருக்க நாடுகளுக்கு இவங்க பிக் பிரதர் நடப்பாங்க. அது வந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது. என்னுடைய கண் முன்னாலே நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன், அதை உங்களுக்கு சொல்லணும். சார்க் மாநாடு நடக்குது, டாக்டர் கலாம் அவர்கள் பிரசிடெண்டாக இருந்த காலத்தில் நான் இப்போ டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக பிரசிடண்ட் செகண்டில் ஒர்க் பண்ணுறேன். அந்த மாநாட்டில் வந்து டாக்டர் கலாம் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஒட்டுமொத்த சார்க் கண்ட்ரிக்கு எதிரி, அப்போ பாகிஸ்தானும் கலந்துகிட்ருக்கு, எல்லா சார்க் நாடும் கலந்துகிட்ருக்காங்க, ஒட்டுமொத்த சார்க் நாடுகளுக்கு எதிரி வந்து டிசீஸும் பாவர்ட்டியும் தான், அப்போ நோயும் ஏழ்மையும் தான், வறுமையும் தான் எதிரி. நம்ம அத்தனை நாடுகளுமே இணைந்து இந்த பாவர்ட்டியும் டிசீஸை எதிர்த்து போராடுவதற்கு எக்கனாமிக் கோஆப்ரேஷன், சயின்டிஃபிக் கோஆப்ரேஷன், டெக்னாலஜி கோஆப்ரேஷன், பயோலேட்டர் ரிலேஷன்ஷிப், இதை கொண்டு வந்து இந்த அடிப்படையில் நம்ம கட்டமைச்சா கண்டிப்பாக நம்ம ஏசியாவில் ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பாக இருக்க முடியும். யூரோப்பியன் யூனியன் வந்து கொடுக்கக்கூடிய நாடுகள் 100 வருஷமாக சண்டை போட்டாங்க, பிளட் ஷெட்டு. ஐரோப்பாவினுடைய கண்ட்ரி எல்லாமே 100 வருஷமாக சண்டை போட்டு ரத்தம், பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட பின்பு அவர்களால் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பை உருவாக்க முடியும் பொழுது நம்மளால் எதுக்கு சண்டை போடணும்னு சொல்லி டாக்டர் கலாம் கேட்டார். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், எப்படி வந்து நம்ம பிக் பிரதராக நடக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகள் மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் மொஹல் கார்டனுக்கு டீ சாப்பிட போகணும். டாக்டர் கலாம் போயிட்டார், நான் வந்து அப்போ கொஞ்சம் பின்னால் மற்ற எல்லாம் முடிச்சுட்டு போகணும். அப்போ வந்து அப்போ எக்ஷன் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக இருந்த சிவசங்கர மேனன் இருந்தார். அவர் வந்து ராஜபக்சே அப்போ தான் கிளம்பி போகிறார். ஓகே, யார் அந்த ரூம்லேருந்து முகல் கடலில் போகிறார். ஓகே, அப்போ இங்கேருந்து கூப்பிட்றாரு, நான் பக்கத்தில் அங்கே நிற்கிறேன். அவர் கூப்பிட்றாரு, பக்ஷே கம் ஹியர் அப்படின்றார். ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா ஒரு பிரசிடெண்ட்டை பக்ஷே கம் ஹியர்னு சொல்கிறார். அவர் எஸ் சார்னு கூப்பிட்டு வர்றாரு, தோளில் கையை போட்டு பேசிட்டு போகிறார். ராஜபக்சேய இவர் பேசிட்டு போகிறார், யார், சிவசங்கர மேனன். இதுதான் நம்ம ஒரு நாட்டினுடைய பிரசிடெண்ட்டை ட்ரீட் பண்ணக்கூடிய விதம். இதே நீங்கள் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை புஷ் கம் ஹியர் இல்லை ட்ரம்ப் கம் ஹியர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உங்களால் வாய்ப்புகள் குறைவு. நேபாளுக்கு போயிருக்கோம், பங்களாதேஷுக்கு போயிருக்கோம், மற்ற நாட்டுக்கு போயிருக்கோம். அவங்களுடைய ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்தியா எங்களை வந்து மதித்து நடக்கிறதில்ல, எங்களை வந்து ஒரு சம உரிமை கொடுக்கறதில்ல, எங்களுக்கு வந்து சைனா வந்து எங்களை மதிக்குது, எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குது, எங்களுக்கு கிராண்ட் கொடுக்குது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நேபாளமே இப்போ இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் வருது. ஆமாம், இன்றைக்கி மேப்பையே மாற்றிட்டான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேப்பையே மாற்றிட்டான். யார் சப்போர்ட்டு? சைனா சப்போர்ட்டு. இன்றைக்கி அதை என்ன என்ன பண்ண முடியும்? அப்போ டிப்ளமேட்டிக்கில் ஃபெயிலியராக இல்லையா நீங்கள்? அப்போ இந்தியா வெதர் பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ரெண்டு கவர்மெண்ட்டுமே நம்மளுடைய அண்டை நாடுகளை வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோட தான் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் மற்ற நாடுகளில் நீங்கள் வந்து சப்சர்வியண்ட்டாக நடக்கிறீங்க. அப்போ இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் எங்கேயுமே வெற்றி பெறாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்குது, எல்லாருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. மக்களை மக்களாக மதிக்கணும், மனிதனை மனிதமாக மதிக்கணும். அந்த எண்ணம் இல்லைன்னா ஒரு குளோபலாக ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது. என்றைக்கு 1947 சுதந்திரம் வாங்கினப்ப ஒரு பக்கம் ரஷ்ய தலைமையிலான கூட்டமைப்பு, ஒரு பக்கம் அமெரிக்கா தலைமையிலான கூட்டமைப்பு நாடுகள், ரெண்டுக்கும் சேராமல் அணுசேரா நாடுகளாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸை ரைஸ் பண்ணவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவருக்கு ஒட்டுமொத்த உலகமே மதிப்பு கொடுத்தா இல்லையா? அந்த நாம் கூட்டமைப்புக்கு, நான் அலைன்ட் மூமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்தா இல்லையா? அப்போ அந்த சேச்சரை உருவாக்கணும். நாம் யாருக்கும் விரோதி அல்ல, ஆனால் எல்லாருக்கும் நண்பன். என்னையை மதித்தா உன்னையை நான் மதிப்பேன். அதே நேரத்தில் நான் கை கொடுக்க தயாராக இருக்கேன், நான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கேன். எதையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் தீர்வெடுத்துருவாங்க. அது போர் எதுக்கும் தீர்வாகாது. எதுக்கு இந்தியாவை அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாற்றணும்னு அப்துல் கலாம் பாடுபட்டார்? எதுக்கு வந்து நரசிம்மராவும் வாஜ்பாயும் இந்தியாவை அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாற்றினாங்க? காரணம் என்ன? ஏன்னா இத்தனை 5 கண்ட்ரி வந்து அணுசக்தி வல்லமை பெற்ற நாடு. நான் எந்த நாடு அணுசக்தி வல்லமை பெற்ற வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக இருந்தால் தான் அமைதி திரும்பும், சண்டை வராது, போர் வராது. போர் வரக்கூடாது, அமைதி திரும்பணும்னா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாறணும். அது எத்தனை தடை போட்டாங்க, தடைக்கு மேலே தடை. சரி சார், அப்படி பார்த்தீங்கன்னா கூட இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி சிப்ரி அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு அமைதி ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறாங்க, பாகிஸ்தான் சீனாவை விட இந்தியா கிட்ட தான் அணு ஆயுதங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அணு ஆயுதங்கள் குறைவாக இருக்குது அப்படின்றது இங்கே பிரச்சனை இல்லை. அணு ஆயுதம் இருக்குது, யார் முதல்ல ஏவுறாங்களோ அதுக்கப்புறம் அணு ஆயுத போர் தான் நடக்கும். அது அதனால் ஏவக்கூடாது, யாரும் ஏவ மாட்டாங்க, அணு ஆயுதம் நடக்காதுன்றதான் இங்கே க்வெஸ்சன். ஓகே, அணு ஆயுதம் குறைவாக இருக்குன்னா இந்தியா அணு ஆயுதத்தை கூட்டணும், அணு ஆயுத கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அணு ஆயுதம் அன்னைக்கு வாஜ்பாய் காலத்துக்கு அப்புறம் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் போச்சு, டெவலப் பண்ணலை, சப்போர்ட் பண்ணலை. அப்போ ரிசர்ச்சுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தானே வரும். அப்போ கொடுக்கலனா எப்படி அணு ஆயுதம் டெவலப் ஆகும்? அப்போ அணு ஆயுத வல்லமை பெற்ற நாடு நம்ம. அப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க,
உலகத்திலேயே இந்தியா விட்டு தான் ரஷ்யா இந்தியா கூட்டு தயாரிப்பில் உருவான பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் மேக் ஃபோர்லேருந்து மேக் செவன் பண்ணக்கூடிய அந்த மேக் செவன் ஸ்பீடு போகக்கூடிய சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் இந்தியாட்ட தான் இருக்குது. இன்றைக்கி நினச்சா அணு ஆயுத வார்கிட்ட தாங்கிட்டு போய் தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடு இந்தியா. சைனாவிட்ட வந்து 10,000 18,000 கிலோமீட்டருக்கு போகக்கூடிய ஏவுகணை இருக்குது. இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் ஓகே ICBM இருக்குது. அதே இது அக்னி ஃபைவ் இந்தியாவோட இருக்குது. ஈக்குவலன் ரேஞ்ச் இந்தியா டாக்டர் கலாம் தலைமையில் டெவலப் பண்ணியிருக்கோம். அப்போ டாக்டர் கலாம் அவர்கள் வந்து மிசைல்ஸ் அக்னி பிருத்திவி ஆகாஷ் நாக் திரிசூல் பிரம்மோஸ் இத்தனை மிசைல் கேப்பபிலிட்டி இருக்குது. சைனாவுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது. நீ பண்ணனா என்னால் திருப்பி என்னால் அடிக்க முடியுன்ற கேப்பபிலிட்டியை உருவாக்கி கொடுத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். யார் தலைமையில்? பல்வேறு இந்திரா காந்தி தலைமையில், ராஜீவ்காந்தி தலைமையில், நரசிம்மராவ் தலைமையில், வாஜ்பாய் தலைமையில் இத்தனை பேர் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மோடி தலைமை இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கு கேட்கணுமா இல்லையா? மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. கேள்வியாக இருக்குது சார். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது பற்றி நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த போர் சூழல் பதற்றம் போய்கிட்டு இருக்க நமயத்தில் வந்து ஒரு மூணு பேர் இறந்தாங்க அப்படின்னு இந்திய தரப்பில் சொன்னால், இன்னொரு தரப்பில் வந்து சீனா தரப்பில் 5 பேர் இருந்துட்டாங்க. இந்திய தரப்பில் 20 பேர் இருந்துட்டாங்கன்னா சீன தரப்பில் 45 பேர் இருந்துட்டாங்க. இப்படின்னு ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்க தவிர ஒரு சரியான புள்ளி விவரத்தை இந்திய அரசு தரப்பிலிருந்தோ இந்திய இராணுவ தரப்பிலிருந்தோ வரவே மறுக்கிறாங்க. இது என்னென்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது வந்து இது வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடந்தது, அவன் ஆக்குபை பண்ணி 1 மாதம் ஆச்சு. June 6 அவங்க வந்து நெகோஷியேஷன் நடக்குது. June 6 மேஜர் ஜெனரல் லெவலில் நெகோஷியேஷன் நடக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கன்சென்சஸ் டிசைட் பண்ணுறாங்க, டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த பாங்காங் திசோன்ற ரிவர் ஏரி தான் கண்டென்ஷன், பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஷன் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நம்ம டிஎஸ்கலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க. June 10 வந்து இன்னொரு மேஜர் ஜெனரல் ஹர்சீப் சிங் தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்குது. June 11 டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டாங்ஷாங் டிசோ பகுதியில் போடக்கூடிய அந்த ஃபிங்கர் பாயிண்ட்டுக்கிட்ட வந்து ரோடு போடுற இதை வந்து உத்தராகண்ட் ஏரியாவில் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவு சொல்கிறாரு. June 13 வந்து நம்ம மேஜர் ஜெனரல் நம்மளுடைய ஆர்மி சீஃப் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, டிஎஸ்கலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. June 15 டிஎஸ்கலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. June 15 ஈவினிங் வந்து டிஎஸ்கலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போதும் சண்டை வந்துருச்சுன்னு சொல்லி தான் நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய ஆர்மி சைட்லேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுது. ஆனால் சைனாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியன் சைட்லேருந்து எங்கள் நாங்கள் வச்சுருந்த ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரை வந்து இடித்தாங்க, அதுதான் வந்து யூனிலேட்ரல் டிசிஷன். அது அந்த யூனிலேட்ரல் டிசிஷனால் தான் நாங்கள் வந்து அதை தடுப்பதற்காக நாங்கள் வர வேண்டிய சூழல் வந்தது. அப்போ இந்தியன் ஃபோர்ஸ் வந்தாங்க, அவங்க தான் எங்கள் மேலே ப்ரொவோக் பண்ணுறான்னு அவன் சொல்கிறான். அப்போ இதை மறுத்து சொல்லணுமா இல்லையா? நம்ம சைட்லேருந்து இது வரைக்கும் மறுத்து சொல்லி வரலை. அப்போ யார் சொல்கிறத நம்புறது? ஏஎன்ஐ மட்டும்தான் சொல்லுது இந்திய சைடில் 20 பேர், சைனா சைடில் 43 பேர்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சைனா அதை கன்ஃபார்ம் பண்ணலை. சைனாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட்லேயும் அது அதை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லை, எந்த ரிப்போர்ட்டும் வரலை. அப்போ நீங்கள் வந்து டிஎஸ்கலேஷன் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடந்திருக்கு, நெகோஷியேஷன் ப்ராப்பராக நடந்திருக்கு, அது வரைக்கும் இந்திய அரசை பாராட்டணும், இந்திய முடிவு எடுத்திருக்கு. இந்த ப்ராப்பராக நடந்தப்போ இந்த இடத்துல நீ அந்த டிஎஸ்கலேஷன் ப்ராசஸில் அந்த நெகோஷியேஷனில் அந்த டெம்பரரி ஸ்ட்ரக்சர் பற்றி ஏன் பேசலை? பேசி இருந்தால் அது நெகோஷியேஷனில் பார்ட் ஆஃப் த ஒரு ஐட்டமாக இருந்துருந்துச்சுன்னா, டிஸ்கஷன் ஆகி இருந்துருந்துச்சுன்னா, அதை போய் டெம்பரரி ஸ்ட்ரக்சர் இடிச்சிருந்தா எதுக்கு அவங்க சைனீஸ் வந்திருக்க போகிறான்? அப்போ இருந்து சைனீஸ் வந்திருந்தான்னா இன்றைக்கி சர்வதேச சமூகத்தின் முன்னால் சைனீஸ் தான் ப்ரொவோகேட் பண்ணதாக அர்த்தம். பேசாமல் அதை டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம போய் அதை டச் பண்ணியிருந்தோம்னா அந்த நெகோஷியேஷன், அந்த அன்னைக்கு நடந்த நெகோஷியேஷன் படி நம்ம தான் எல்லை மீறினதாக அர்த்தம். அப்போ இந்த ப்ராசஸுக்கு காரணம் யார்? இப்போ இந்த டிசிஷனை எடுத்தது யார்? மேஜர் ஜென்ரல் ரேங்கில் எடுத்தாங்களா, இல்லை கேர்னல் ரேங்கில் எடுத்தாங்களா, இல்லை வந்து ஜென்ரல் ரேங்கில் எடுத்தாங்களா, இல்லை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லி எடுத்தாங்களா, இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் சொல்லி எடுத்தாங்களா, யார் சொல்லி எடுத்தாங்க? அப்போ இந்த 20 பேருடைய உயிர் பலிக்கு யார் காரணம்? அந்த அக்கௌண்டபிலிட்டி யார் கேட்குறது? அந்த 20 பேரோட உயிருக்கு யார் காரணம்? இன்னைக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து அவன் பண்ணியிருக்கான் பாருங்க, கம்புலாம் வாட்ஸ்அப்பில் வருது, கம்பில் வந்து வயரை சுற்றி அடிச்சிருக்கான், கள்ளக்குண்டு எரிஞ்சிருக்கான். நம்மளுடைய ஒரு சின்ன வீடியோ கூட நான் பார்த்தேன், நம்ம சோல்ஜர் எல்லாமே நின்றுக்கிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் ப்ரொவோக் பண்ணுறது சைனீஸ் தான் ப்ரொவோக் பண்ணுறான், சைனீஸ் தான் ப்ரொவோக் பண்ணுறான். அது இந்த வீடியோ நான் வந்தது இப்போ. அப்போ இந்த மாதிரியான சூழல் வந்து ஏற்படுதுன்னா இது சைனீஸுக்கு இது வழக்கமாக இருக்குது. அவனுக்கு வந்து 1962 இந்த பிரச்சனையே இதே கல்வான் வேலியில் இருக்கக்கூடிய பீக்கில் இருந்து தான் நடந்தது. 36 சோல்ஜர் அவன் கொண்டா அப்போ தான் வந்து வாரே நடந்தது, ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து அவன் ஸ்ட்ராட்டஜிக்காக கல்வான் வேலியில் எல்லா டாப் லொக்கேஷன்லேயும் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டான்.
இன்றைக்கி நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ரோடு போடுறாங்க, இதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது, அவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம ஸ்ட்ரக்சர் கட்டணும். யாருன்னா பீக் அவன் பிடிச்சினான்னா அவன் தான் அட்வான்டேஜ். நம்ம பீக்கில் அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணல, நம்ம வில் பீன் டிஸ்அட்வான்டேஜ். அப்போ இந்தியா கட்டி தான் ஆகணும், இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து மோடி அரசு நல்லா செயல்படுது, உண்மையிலே அதை பாராட்டணும். அந்த அந்த வேலையை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழல், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அத்தனையுமே அட்வான்டேஜ் வந்து சைனாவுக்கு போயிருக்கு. சைனாவுக்கு இன்னொரு ப்ரெஷர் என்ன இருக்குது அப்படின்னா, கொரோனாவால் COVID-19 சைனா இன்றைக்கி உலக நாடுகளால் தனிமைப்படுத்தப்பட்டு உள்நாட்டுக்குள்ளேயே வந்து சைனீஸ் பிரசிடெண்ட் ஜி ஜின்பிங்க்கு பிரச்சனை இருக்குது. அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை, இந்தியாவோட நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு என்ன நம்மளை சீண்டி விட்டு அதுப்பறம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவான். இதான் அவனுடைய பழக்க வழக்கம். கடந்த 1962 இதான் அவனுடைய பழக்க வழக்கம், சீண்டி விடுறது அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறது அப்புறம் போகிறது. 40-45 வருஷங்கள், 1975 அருணாச்சல பிரதேசம் டாக்டர் கலாமோட போய் அருணாச்சல பிரதேசனுடைய நம்ம பார்டர்லேருந்து நம்மளுடைய டாப் போஸ்ட்லேருந்து நான் அந்த பார்டரை பார்த்துருக்கேன். அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ் அங்கே இருப்பாங்க பார்த்துருக்கேன். இந்த இடத்துல அஸ்ஸாம் ரைஃபிள்ஸை சேர்ந்த ஒரு பெட்ரோலிங் போயிட்டுருக்கப்ப ஆம்புஷ் நடத்தி 3 சோல்ஜரை கொன்னான். அதுக்கப்புறம் 45 வருஷமாக எந்த விதமான பிளட் ஷெட் நடக்கலை. இப்போ தான் 20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ 45 வருஷமாக நடக்காதது, டிஎஸ்கலேஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடந்துகிட்டே இருக்கும் பொழுது யூனிலேட்ரல் டிசிஷன் இந்தியா எடுத்ததுன்னு சைனா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இந்தியாவுடைய பதில் என்ன? மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கு. அப்போ என்ன, யார் நம்ம இருக்கு? அப்போ நம்ம தான் போய் வம்புழுத்தம்னு அர்த்தம், நம்ம வம்புழுத்து 20 கொண்டம்னு அர்த்தம். இது அப்போ இதுக்கு இந்திய கவர்மெண்ட்டு இல்லை நம்மளுடைய இது மறுப்பு தெரிவிக்கணுமா இல்லையா? தெரிவித்தா தானே நம்ம யாருன்னு தெரியும். நிச்சயமாக சைனாவுக்கு சற்றும் இழைத்ததில்லை இந்திய இராணுவம், சைனாவுக்கு சற்றும் இழைத்ததில்லை இந்தியாவுடைய ஏவுகணைகள், சைனாவுக்கு சற்றும் செலுத்ததெல்லாம் அணுசக்தி வல்லமையில். இந்தியா சைனாவை எதிர்த்து போல்வதற்கு அனைத்து வல்லமைகளையும் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் டாக்டர் கலாம் அவர்களும் முந்தைய அரசியல் தலைவர்களும். இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு சைனாவை நேருக்கு நேராக போரில் சண்டைக்கு பயந்து ஓடுவதல்ல இந்தியா, எதையும் எதிர்த்து சாதித்து பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷை கொடுத்தது 1972-73 இந்திரா காந்தி கொடுத்தாங்க. நம்ம இது வரைக்கும் யாரும் நம்மளுக்கு அக்ரஷன் கிடையாது, நம்மளுக்கு வந்து டெரிட்டோரியல் அடுத்த நாட்டுடைய டெரிட்டோரி வேணும்னு கேட்டது கிடையாது, எல்லாம் கொடுத்து தான் பழக்கம், கச்சதீவை கொடுத்து பழக்கம் நம்மளுக்கு கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எடுத்துருக்கோமா? நீங்கள் லடாக்கு அக்ஷய் சீனாவை வந்து பிடிச்சான், இது வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோமா? அதை எத்தனையோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இது அடுத்த நாட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் பழக்கம். இன்றைக்கும் போரை விரும்பாத நாடு இந்தியா. அப்போ அந்த போரை விரும்பாத நாடு இன்றைக்கும் நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜியில் நோ ஃபஸ்ட் யூஸ், கலாம் சாரை வாஜ்பாய் இருக்கும்பொழுது நோ ஃபஸ்ட் யூஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. நாங்களாக முதல்ல யூஸ் பண்ண மாட்டோம், நீ யூஸ் பண்ணால் திரும்பி அடிக்க தயங்க மாட்டோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டை மாற்றணும் கூட பிஜேபி கவர்மெண்ட் இப்போ சொல்லிச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஆகஸ்ட் மாதம் இந்த Article 370 அப்ளிகேஷனில் பார்லிமெண்ட்டில் அமித்ஷா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்டெடுப்போம், அக்ஸை சின்னை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணிட்டான் உடனே வந்து, சரி அப்போ ஒரு ஒரு அமித்ஷாவா ஒரு பப்ளிக் ரேலியில் பப்ளிக் பொதுக்கூட்டத்தில் சொன்னால் கூட கண்டுக்க மாட்டான். பார்லிமெண்ட்டில் சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், சென்சிடைஸ் பண்ணி எல்லா பார்டர்லையும் அவன் வந்து ட்ரூப்பை கொண்டாந்து இறக்கிட்டான். 2 பிரிகேட் ட்ரூப்பை வந்து இறக்கிட்டான். இப்படி ஒவ்வொரு பார்டர்லையும் இறக்கி நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன அர்த்தம், நம்மளுடைய பேச்சு தானே, நீ அக்ஸசியனை பிடிச்சிருவியா, நீ எடுத்துருவியா, நீ வந்து பாகிஸ்தான் ஆக்கு காஷ்மீர் எடுத்துருவியா, சண்டைன்னு ஆரம்பித்தா சண்டை நிற்குமா, அந்த சண்டையினால் வரக்கூடிய இழப்பு என்ன, ஏற்கனவே பொருளாதார இழப்பு, கொரோனாவால் இழப்பு, இன்றைக்கி 8 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட 30% காலில் நிறையா நடந்து போகிறான், அவனை பாதுகாக்க முடியல, வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சண்டையை உருவாக்குனா அக்ஷய் சேனை கண்ட்ரோல் எடுத்துருவோம், நாங்கள் அதை எடுத்துருவோம்னு வீரவாசமாக பேசினா, ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் வீரவாசமாக இப்படி பேசும் பொழுது, அப்போ அதனுடைய ரெப்ரிகேஷன் வந்து சைனா காமிப்பான்ல, சைனா காமிச்சு இன்றைக்கி 20 பேருடைய உயிர், 45 ஆண்டுகளாக போகாத சண்டை, நடக்காத சண்டை, இன்றைக்கி 20 பேருடைய உயிருக்கு பலி கொடுத்து தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் அக்ஸைசினை மீட்ருவோம் சொல்லி நீங்கள் வீரவாசம் பேசலாம், பட் அதுக்கான அதுக்கான விளைவுகள் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் பாதிக்கும். ஒரு பின்விளைவுகளை வந்து உணர்ந்து கொள்ளாமல் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறேன் சார். எனக்கு என்ன ஒரு கேள்வி இறுதியாக நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்தியா சீனாவோடு வாங்க போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு போக்கில் நடந்து கொள்வது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கிடையாது. இந்த தருணத்தில் உறவு எப்படி இருக்கணும் இந்தியாவுக்கு சீனா? பொருளாதார வீழ்ச்சி, கொரோனாவுடைய தாக்கம், ஒட்டுமொத்த பொருளாதாரம் அழிஞ்சிருக்கு, வேலைவாய்ப்பு இல்லாத நிலைமை, வளர்ச்சி ஜிடிபியோட குரோத் 3.1% போயிடுச்சு. இந்த நிலைமையில் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த டென்ஷனை குறைக்கணும், டிப்ளமேட்டிக் நெகோஷியேஷன் உருவாக்கணும், பொலிட்டிக்கல், டிப்ளமேட்டிக், எக்கனாமிக்,
இந்த நான்கு திசைகளையும் இன்டகிரேட்டட் அப்ரோச் எடுத்து உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பை கொண்டு இந்த டென்ஷனை குறைச்சி ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னால் உள்ள நிலைமைக்கு சைனாவை கொண்டு போய் நிறுத்தினால் நமக்கு வெற்றி பேச்சுவார்த்தை மூலமாக. அதை விடுத்துட்டு நான் போர் புரிவேன்னு சொன்னால் அதனுடைய தோல்வியாக தான் முடியும். நான் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா, இந்தியா சைனா 1980 சைனா இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து $7 பில்லியன். 1980 சைனாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து $2.55 பில்லியன். 2 மடங்கு நம்ம அதிகமாக இருந்தோம். ஓகே. 2020 சைனா அவனுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அந்நிய செலாவணி $3.1 டிரில்லியன். இந்தியாவுடைய அந்நிய செலாவணி $501 பில்லியன். அப்போ நம்மளை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கிறோம். அதுக்கு காரணம் ஒரே ஒரு தாரக மந்திரம், மேனுஃபேக்சர் லோக்கலி மார்க்கெட் குளோபலி. சைனாவில் உற்பத்தி செய்வோம், உலகமெங்கும் விற்பனை செய்வோம். இதுதான் மார்க்கெட் தந்திரம், தாரக மந்திரம். 1990 எடுத்தான், அந்த 90 எடுத்ததை ஒட்டு மொத்தமாக மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றினான் சைனா. இன்றைக்கி ஒட்டுமொத்த உலக நாடுகளில் எங்கெல்லாம் பேட்டர்ன் புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்களோ அத்தனையுமே சைனாவில் தான் உற்பத்தி ஆகுது இன்றைக்கி. அதனால் உலகத்தினுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் பவராக அவன் உருவாகியிருக்கான். அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் வார் உருவாகிருக்கு, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் இம்பேலன்ஸ் உருவாகிருக்கு. இன்றைக்கி அமெரிக்காவை விட உலகத்து நாடு எந்த நாடுகளையும் விட அமெரிக்காவுடைய சைனாவுடைய பேட்டன் ரைட்ஸ் வந்து 16 லட்சம் பேட்டன் ரைட்ஸ் அவன் தான் பண்ணுறான். 6 லட்சம் தான் அமெரிக்கா பண்ணுறான், நம்ம பண்ணுறது 42,000 தான் பண்ணுறோம். பேட்டன்ட் நாலேஜ் ஐபிஆர் ரைட்ஸ் இவ்வளோ தான் நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த நிலமையில் இன்றைக்கி நம்ம என்ன ஆகணும்? நம்மளுக்கு பொருளாதாரத்தில் வல்லமை பெற்ற நாடாக மாறி இருந்தால், ஒரு இராணுவ பலத்தில் வல்லமை பெற்ற நாடாக மாறி இருந்தால், இந்த ரெண்டும் மாறி இருந்தால் இன்றைக்கி சைனாவை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கலாம். ஆனால் அது தேவையில்லை. என்ன வேணும்? 1990 சைனா அந்த பாலிசி எடுக்கிறான், மேனுஃபேக்சர் குளோபலி மார்க்கெட், மேனுஃபேக்சர் லோக்கலி மார்க்கெட் குளோபலி. இந்தியாவில் அதே நேரத்தில் 1998-2000 அப்துல் கலாம் அவர்கள் கொடுக்குறாரு டெவலப்ட் இந்தியா விஷன் 2020, இந்தியா ஷுட் பிகம் நாலேஜ் சூப்பர் பவர் பை 2020. அந்த 2020 நாலேஜ் பவரை பின்னால் வந்த காங்கிரஸ் அரசும் பண்ணலை, பிஜேபி அரசும் பண்ணலை, ரெண்டு பேரும் பண்ணலை. பண்ணியிருந்தால் இன்றைக்கி இந்தியா 10% பொருளாதார வளர்ச்சியை 10 ஆண்டுகளுக்குள்ளே அடைஞ்சிருப்போம். 2010 இந்தியாவில் ஒருத்தருமே பீப்புள் வறுமை கோட்டு கீழ் இல்லாமல் மாறியிருக்கும். 2020 இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசாக மாறியிருக்கும், நாளை சூப்பர் பவராக மாறியிருக்கும். இன்றைக்கி சைனா வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி சீன்ற வேலையே நடக்காது. அப்போ இந்த மாதிரி சீன்ற வேலை இதெல்லாம் யார் பண்ணுறா? பிக் பிரதர் வந்து ஸ்மால் பிரதரை சீண்டுவான். ஸ்மால் பிரதர் வந்து நம்ம வந்து எடுத்தோம்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். அப்போ என்ன பண்ணணும்? அவனுக்கு என்ன பதில்? பதில், இந்தியாவை ஒரு பொருளாதார வல்லரசாக, அறிவில் சிறந்த வல்லரசாக உருவாக்குவதுதான் பதில். அதுக்கு அப்துல் கலாம் கொடுத்த அந்த டெவலப்ட் இந்தியா விஷன் 2020 தான் தீர்வு. இந்த தீர்வை அரசுகள் கையில் எடுக்காத வரைக்கும், எக்ஸ்ட்ராடிவ் பாலிசிஸை வித்ரா பண்ணி இன்க்ளூசிவ் பாலிசி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கையில் எடுக்காத வரைக்கும் இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதற்கு வழி இல்லை. அது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸு எல்லாருமே எங்கேயுமே ஜனநாயக வழிமுறை இல்லை. ஸ்ரீலங்காவில் ஜனநாயக வழிமுறை இருக்கா? யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, மதவாத அரசு, பௌத்த மதவாத அரசு, பாகிஸ்தான் மதவாத அரசு. டெமோக்ரஸி இருந்தால் கூட மிலிட்ரி தான் அங்கே ரூல் பண்ணுது. நேபாள் கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தால் கூட அங்கேயும் மதம் தான் சார்ந்திருக்கு. பங்களாதேஷ் மட்டும்தான் ஓரளவுக்கு ஜனநாயகம் இருக்குது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அகண்ட பாரதத்தை பற்றி இந்த பிஜேபி பேசுகிறதுனால நம்மளையெல்லாம் சேர்த்து கவலீகரம் பண்ணிடுவான்ற பயம் நம்மளை சுற்றி இருக்க நாடுகள்ட்ட இருக்குது. அப்போ அந்த பயம் இருக்க வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்க நாடுகள் நட்பு நாடாக வராது. இதுக்கு தான் டாக்டர் கலாம் அவர்கள், நான் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியை நீங்கள் மாற்றி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை நீங்கள் நண்பர்களாக மாற்றுங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவோடு கைகோர்த்து நம்ம பொருளாதாரத்தில் நம்ம நாடு ரெண்டு நாடும் இணைந்து எப்படி சைனா வந்து வெளிநாடுகளுடைய டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்து சைனா ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸை உருவாக்கிச்சோ, அது மாதிரி சைனாவோடு மட்டுமல்ல மற்ற வளர்ந்த நாடுகள் அனைத்து நாடுகளோடு சேர்ந்து கைகோர்த்து நம்மளுடைய டெக்னாலஜி பேஸை உருவாக்கி, மேனுஃபேக்சரிங் பேஸை உருவாக்கி, விவசாயத்தை கட்டமைத்து, விவசாயத்தில் நம்ம பெரிய நாடு. 2050 உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய ஒரே ரெண்டே தேசம் சைனாவும் இந்தியாவும் தான். இன்றைக்கி சைனாவோட ப்ரொடக்டிவிட்டி இந்தியாவில் தான் அதிகம். அப்போ இந்த அதிகத்தை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி அதை வந்து உருவாக்கி பொருளாதாரத்தில் வல்லமை பெற்ற நாடாக மாற்றினா மட்டும்தான் நம்ம சைனாவை வெற்றி கொள்ள முடியுமே ஒழிய, ஆயுத பலத்தை எடுக்கக்கூடிய எந்த நாடும் அழிவை சந்திக்கும். ஆயுதம், அணு ஆயுத போர் இனிமேல் வழி இல்லை, ஆயுத போர் இனிமேல் வழி இல்லை. இனி ரெண்டு போர் தான், ஒன்று பயோ வார், இன்னொன்று சைபர் வார். சைபர் வார் நம்மளுடைய ஒட்டுமொத்த நாடுகளுடைய எக்கனாமிக் அசட்டை காலி பண்ணோம், பயோ வார் மக்களை ஒழிக்கும் கொரோனா மாதிரி. அப்போ இந்த ரெண்டுலையும் நம்ம நாட்டை பலப்படுத்தணும்னா ஆராய்ச்சிக்கு முதல்ல
முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்தியா சுயசார்பை அடைய வேண்டும். இந்தியா இந்திய பொருட்களை உற்பத்தி செய்து இந்தியாவில் மட்டுமல்ல அது சுதேசி பொருட்கள் மட்டுமல்ல உலகத்திற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையை எட்ட வேண்டும் என்று சொன்னால் மற்ற நாடுகளுடைய பொருட்களை பகிஷ்கரிப்பது தீர்வல்ல, இந்திய பொருட்களை உயர்த்துவதுதான் தீர்வு. அந்த தீர்வுக்கு அடிப்படை ஆராய்ச்சிக்கு 3% ஆஃப் த ஜிடிபி ஒதுக்கப்படணும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 10 லட்சம் கோடியை நம்ம ஒதுக்கினா தான் 6 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடியை ஆராய்ச்சிக்கும் இனோவேஷனுக்கும் ரிசர்ச் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்கினால் மட்டுமே இந்தியா சுயசார்பை அடையும். வெறும் டிவியை தூக்கி போட்டு உடைப்பதால் சுயசார்பை அடைய முடியாது. மிக நிச்சயமாக சார், ரொம்ப பலவிதமான கருத்துக்களை இந்தியா எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மிக முக்கியமாக ஆயுதங்களை ஏந்தாமல் அறிவாதத்தையும் பொருளாதாரத்தையும் ஆயுதமாக மாற்றிக்கொண்டு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. எங்களோட வந்து இந்த கொரோனா காலகட்டத்திலும் இந்த இக்கட்டான நேரத்திலும் எங்களுக்காக நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்தோட மிக மிக நன்றி சார். மிக்க நன்றி அருண். தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமொழி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.